शुक्लां भरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्न वदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्य द्विरद भक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वंदे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे अडियार्गलान ஆஸ்திகர்கள் கூடியிருக்கும் இந்த கோஷ்டியில் ரிஷிகள் அவர்களுடைய வாழ்வும் வாக்குங்கிற தலைப்பில் கடல் போன்று இருக்கக்கூடிய இவ்விஷயத்தை யதாசக்தி யதா அவகாசம் விண்ணப்பம் செய்கிறேன். அதை ரிஷிகளுக்கெல்லாம் நாதனான நரநாராயண ரிஷியாக அவதரித்த பதரீகாசிரமத்தெம்பெருமானும் அதே ரிஷிகளும் நிர்விக்னமாக நடத்தி கொடுக்க வேணும் என்று முதற்கண் பிரார்த்தித்து கொள்வோம். சம்சாரத்தில் மாறி மாறி நாம் பிறக்கிறோம். இந்த பிறவி என்னும் பெரும் நோயை தடுத்து திரும்ப பிறவாதபடிக்கு முக்தி அளிப்பதற்காக பகவான் எத்தனையோ முயற்சிகளை மேற்கொள்கிறார். நாம் எல்லாருமே பிரளயத்தின் போது அச்சித்துக்கு சமமாக கிடந்தோம். அச்சேதனம்ங்கிறது அறிவற்ற பொருள், ஜடப்பொருள். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஜடப்பொருளை போல தான் பிரம்மத்தோடே ஒட்டி கொண்டிருந்தது. அப்படியே விட்டிருந்து பகவான் சிருஷ்டிக்காமலே போயிருந்தால் நாம் பிறந்திருக்கவே மாட்டோம். பல பேருக்கு இது கூட தோணலாம், நாம் பிறக்கவே தானே கஷ்டப்படுறோம் சுகப்படுறோம், எதுக்கு பகவான் படைச்சு நமக்கு கட்டம் கொடுக்கணுமா, அவருடைய விளையாட்டுக்கு நான் தான் அகப்பட்டேனா என்று பல பேருக்கு சந்தேகம். இதை பற்றி என்றோ ஆழ்வார் ஆச்சாரியர்களே கேட்டுக்கொண்டார்கள். வேதவியாசர் பிரம்மசூத்திரத்திலே பகவான் இந்த இவ்வளவு பெரிய படைப்பை பண்ணுறாரே, இது என்ன பிரயோஜனத்துக்காகனு விசாரிக்கிறார். லோகவத்து லீலா கைவல்யம் என்று ஒரு அழகான சூத்திரம். பிரம்மசூத்திரங்கிறது உபனிஷத் அர்த்தங்களை எல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்கிறதுக்காக வேதவியாசர் இயற்றியது. வேதத்தையே பிரித்து கொடுத்தவர். அப்போ வேதத்தினுடைய அர்த்தம் என்னங்கிறத விளக்க வேணுமே, அதற்கு தான் பிரம்மசூத்திரம். பிரம்மத்தை நமக்கு தெளிவாக உணர்த்தும் சூத்திரங்கள். சூத்திரம்னாலே சொற்கள் குறைச்சலாக இருக்கும், அர்த்தம் நிறைய ஆழமாக இருக்கும். லோகவது து, இந்த உலகத்தை போலே. கைவல்யம் கேவலம் லீலா, லீலையே பிரயோஜனம். இந்த விஷயத்தை அடியார்கள் இப்போ நன்னா மனசில் வாங்கிக்கணும். ஏன்னா பிரம்மசூத்திரத்தினுடைய கருத்து இப்போ இதை தெரிஞ்சின்றால்தான் மேலே ரிஷிகளுடைய வாழ்க்கைக்கு நாம் செல்ல முடியும், புரிஞ்சிக்க முடியும். ஆனால் யாருமே பிரம்மசூத்திரம்னா கொஞ்சம் பயப்படுவார்கள். ஏன்னா முதல்ல சம்ஸ்கிருதம் விலகி போய்ட்டோம், அடுத்து சாஸ்திரத்திலிருந்து சாமானிய சாஸ்திரம், நியாயசாஸ்திரமோ மீமாம்சா சாஸ்திரமோ வியாக்கரண சாஸ்திரமோ அதெல்லாம் படிக்கிறதுக்கு விட்டு போச்சு. அதெல்லாத்தையும் அடிப்படையில் நன்கு படிச்சிருந்தால் பிரம்மசூத்திரம் ரொம்ப சுலபமாக இருக்கும். ஆனால் நாம் அதை கண்டு பயப்படுறமே தவிர அதன் அர்த்தம் புரிஞ்சதுன்னா எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் தெரியுமோ. எந்த ஒரு ஆழமான கருத்தும் புரியாத வரைக்கும் விலகி விலகி போகும், புரிய ஆரம்பிச்சுடுத்துனா ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். லோகவது து, உலகத்தை போலே. ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறார், பிரம்மம் படைச்சு விளையாடுறதுங்கிறது உலகத்தை போலே. அப்படின்னா லோகத்திலையும் யாரோ படைச்சு படைச்சு விளையாடுறான்னு அர்த்தம், மறுபடியும் அழிக்கிறார்கள்னு பொருள். உலகத்தில் ஆறானு படைப்பர்களா அழிப்பர்களா? கடற்கரைக்கு சாயங்காலம் காற்று வாங்கிறதுக்காக கூட்டின்னு போகணும். நம்ம குழந்தைகளை மாலை பொழுதில்
செலவில்லாத ரொம்ப ஆனந்தமான சுற்றுலா கடற்கரைக்கு அழைத்து போதல். கூட்டின்னு போனால் தண்ணீரை விட்டு பிசைந்து கடல் மணலை களிமண்ணாக்கி பிள்ளையும் பொண்ணுமா நல்ல கோட்டை கட்டி விளையாடினார்கள். கோட்டை, கொத்தளம், பிராகாரம், மதில், அதுக்கு மேலே அவனுக்கு பிடிச்ச ஒரு கொடி, இதில் நிறையா பணியாட்கள், ராஜா, மந்திரி, ராணி எல்லா பொம்மையும் பண்ணி பண்ணி முடிக்க 1.5 மணி நேரம். 5:30 மணிக்கு கூட்டின்னு போனோம். 7:00 அப்பாவும் அம்மாவும் வேற யாரையோ பற்றி வம்பு பேசி கொண்டிருந்தார்கள். குழந்தைகள் கோட்டை கொத்தளம் கட்டி முடித்தாச்சு, தன்னுடைய ஆனந்தத்துக்காகத்தானே. 7:30 ஆச்சு, வீட்டுக்கு போகலாம் வா என்று பெற்றோர் கூப்பிடுறா. அந்த குழந்தைக்கு இதை கட்டின வீட்டை விட்டுட்டு வர்றதுக்கு மனசே இல்லை. அதனால் திரும்ப திரும்ப தான் கட்டின வீட்டையே தொட்டு தொட்டு பார்த்துக்கிறது. ஆனால் அப்பா அம்மா புறப்படணும்னு சொல்கிறார். போகிற வேகத்தில் இதை இன்னொருத்தர் அனுபவிக்கிறதுக்கு அதுக்கு பிடிக்கல. அதனால் ஓங்கி தன் காலால் ஒரு உத விட்டுட்டு களையம்படுது. தானே எல்லாத்தையும் கட்டிட்டு கிளம்பி போகிற சமயத்துக்கு தானே அழித்து, இந்த படைப்பும் அழிப்பும் குழந்தை எதற்காக செய்தது? தன் விளையாட்டுக்காக மட்டுமே, அதுக்கு வேறு எந்த பயனுமே தெரியாது. இதை வச்சுன்னு இதை விற்கலாம் வாங்கலாங்கிறதெல்லாம் பிள்ளைக்கு தெரியாது. அப்போ லோகவது, உலகத்தில் ஒரு பிள்ளையோ பெண்ணோ மணல் வீடு கட்டி விளையாடி போதுங்கிற எண்ணம் வந்துவிட்டால் அதை தாங்களே அழித்து விடுகிறார்கள். அந்த விளையாட்டை போல்தான் பிரம்மம் ஜகத்து முழுக்க படைக்கிறது, அழிக்கிறது. உலகம் முழுக்க பகவான் படைக்கிறார், அது அத்தனையும் தானே அழிச்சுடுறார். அழிச்சுடுறாருங்கிற இடத்துல ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், எதையுமே அவர் இல்லாமல் ஆக்கிடவே மாட்டார். அழிக்கிறார்னு சொல்லதை விட தனக்குள் இழுத்து கொள்ளுகிறார் என்பது தான் சரியாக இருக்கும். அழிச்சுட்டா அதை திரும்ப படைக்க முடியுமா? எப்போ பகவான் திரும்ப திரும்ப படைக்கிறாரோ அப்போ தங்கிட்ட மொத்தத்தை இழுத்து வச்சுக்கிறபடியால் தான் பிரளயம் முடிஞ்சு சிருஷ்டி ஆரம்பிக்கச்சே திரும்ப படைக்க முடியாது. அழிச்சிருந்தால் ஒன்றை படைக்க முடியாது இல்லையா? எந்த தத்துவத்தையுமே பகவான் அழிப்பதே இல்லை, அதை உருமாற்றி தன்னோட ஒட்ட வைத்து கொள்ளுகிறார். மறுபடியும் சிருஷ்டி ஆரம்பிக்கும்போது உரு கொடுத்து இவ்வளவு பெரிய பிரபஞ்சமாக அதை ஆக்கி விடுறார். அதனால தான் நாம் அழிக்கிறார்னு சொல்கிறதை விட தனக்குள்ளே அமைத்து கொள்கிறார், தனக்குள் இழுத்து கொள்ளுகிறார்னு சொல்கிறது சரியாக இருக்கும். உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண்ணாங்களேன்னு கம்பருடைய பாடல். இதே விஷயத்தை தான் பகவத் ராமானுஜர் தம்முடைய ஸ்ரீபாஷ்யத்தினுடைய மங்கள ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். அகில புவன ஜன்மஸ்தேமபங்காதி லீலே வினத விவிதபூதம் விராதரக்ஷைக தீக்ஷே. அகில புவன ஜென்ம, இந்த பிரபஞ்சத்தனைத்தினுடைய ஜென்ம ஸ்தேம பங்க, ஜென்மான்னு சொன்னால் படைத்தல், ஸ்தேமான்னு சொன்னால் காத்தல், பங்கான்னு சொன்னால் தனக்குள்ளே கரத்தல். இந்த மூணையும் பிரம்மம் எதற்காக பண்ணுறது? லீலே, அவலீலையாக தன் விளையாட்டுக்காக செய்கிறது. இன்புறும் இவ்விளையாட்டுடையான்னு பாசுரம். இதை கம்பரும் அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண்ணாங்களே, இதை விளையாட்டாக பிரம்மம் பண்ணுகிறது. லோகவது, பிரம்மசூத்திரத்தில் வேதவியாசர் சொல்லச்சே உலகத்தை போலேன்னு எடுத்து சொல்லிட்டார். அப்போ உலகத்து குழந்தைகளெல்லாம் கோட்டை கொத்தளத்தோட வீடு கட்டி விளையாடி அதை தானே அழிக்கிறா போலே பிரம்மம் அழிக்கிறது. இது வரைக்கும் சூத்திரத்துக்கு அர்த்தம். அப்போ கேவலம் விளையாட்டு மட்டுமே தான் பயன். அந்த குழந்தையினிடத்தில் இந்த வீடை கட்டினியே, இதை வச்சு நீ பொறியியல் வல்லுநர் ஆப்போறியான்னு கேட்டால் கேள்வி கூட அந்த குழந்தைக்கு புரிய போகிறதில்லை. வீடு கட்டினியே, யாரையான்னு 2 பேரை கொடுத்தன வைக்கலான்னு இருக்கியான்னா சிரிப்பே வந்துவிடும் குழந்தைக்கு. அப்போ இந்த வீட்டை குழந்தை கட்டினது எதற்காக? வெறும் தன் விளையாட்டுக்காக மட்டும். விளையாட்டுக்காக கட்டிட்டு விளையாட்டுக்காக அழித்து விட்டது. அதே போல் பிரம்மமும் ஜெகத்தை விளையாட்டுக்காக படிக்கிறார், விளையாட்டுக்காக அழித்து விடுகிறார். நல்லாயிருக்கு, திருஷ்டாந்தம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் இதை மக்கள் ஏற்றுப்பாளாக தெரியணுமே. அந்த குழந்தை வீட்டை கட்டி அழித்ததுனாலே யாருக்கும் ஒன்று நஷ்டம் இல்லை இப்போ. ஆனால் பிரம்மன் தன்னுடைய விளையாட்டுக்காக இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை படைத்து அழித்தால் இதற்குள்ளே எத்தனை லாபம், நஷ்டம், சுகம், துக்கம், வெறுப்பு, விருப்பு, எத்தனை பாடு ஒத்தொத்தரும் பட வேண்டியிருக்கு. இவர் ஒத்தர் விளையாடி ஆனந்தப்படணுங்கிறதுக்காக நாம் இத்தனை பேர் துக்கப்பட முடியுமா என்பது தான் வேதவியாசரிடத்தில் அடியார்கள்லாம் கேள்வி கொண்டுவிட்டான். நேரம் ஆண்டாள் ஒரு ஆச்சரியமான போஷரம். வீட்டை பண்ணி விளையாடும் விமலன் தன்னை கண்டீரேன்னு போஷரம்.
பகவான் வீட்டை பண்ணுகிறார், விளையாடுகிறார். விமலன் தன்னை கண்டீரே, மலம்னா குற்றம், விமலன்னா குற்றமே இல்லாதவன். விமலான்னு ஆண்டாளுடைய பாசனம் திருப்பாவையிலேயே, 33 அமரர்க்கு முன்சென்று கப்பந்தைவிற்கும் கலியே துயிலடாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பங்கொடுக்கும் விமலா துயிலடாய். விமலானா குற்றமே இல்லாதவன். அமலன் விமலன் அமலனாதிபிரான் பாசுரத்தில் திருப்பநாழ்வார் சாதிக்கிறார், பெருமானுக்கு எந்த குறையும் இல்லை குற்றமும் இல்லைன்னுட்டு. பார்த்தா ஒரு பெரிய குறை சொல்லலாம் போல இருக்கே. எப்போ தன் ஆனந்தத்துக்காக தன் விளையாட்டுக்காக மட்டுமே இந்த லோகத்தை படைக்கிறாரோ, விளையாட்டுக்காக செய்வது குற்றம் இல்லையா என்கிற கேள்வி வந்தது. அதுக்கு வேதவியாசர் ரொம்ப ஆச்சரியமான பதில் சொல்கிறார், விளையாட்டை எதுக்கு பண்ணார்னு யோசிங்கோ, அப்போ தான் அது குற்றமுடையதா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். பகவான் விளையாட்டுக்காகத்தான் பண்ணார், அதை யாரும் இல்லைன்னு சொல்லலை. அந்த விளையாட்டை எந்த பயனுக்காக செய்கிறார்? இப்போ நாம் ஏதோ ரெண்டு பேர் சேர்ந்து விளையாட ஆரம்பித்தோம், எந்த பயனுக்காக? நம்ம ரெண்டு பேருக்கு ஆனந்தம் வரணுங்கிறதுக்காக. அதே ஒரு மைதானம் கட்டி பெரிய மட்டையடி ஆட்டம் ஏற்பாடு பண்ணுறார், இந்த கட்சியில் 11 பேர், அந்த கட்சியில் 11 பேர், ஒருத்தர் பந்து போடுறார், ஒருத்தர் நீண்ட மட்டையை வச்சு அடிக்கிறார். அது என்ன 11 22 பேருக்கு மட்டும் ஆனந்தம்? மேலும் மைதானத்துக்குள்ளே 22 பேர் இருக்க போகிறது இல்லை, இந்த பக்கத்தில் 11 பேர், அந்த பக்கத்தில் 2 பேர், அப்போ 13 பேருக்கு மட்டும் ஆனந்தம். அதை சுற்றி உட்காண்டிருக்கிற பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்கு ஆனந்தம் தானே. அப்போ ரெண்டு பேர் விளையாடினால், 2 கட்சிகள் ஆடும்போது பார்த்துட்டு இருக்கிற பல பேருக்கு ஆனந்தம் ஏற்படுறது, அப்போ வாஸ்தவம் தானே சுவாமி. ஆனால் அதுக்குள்ளேயே சில பேருக்கு அடிபடலையா? அதுவோ கட்டப்பந்து. கட்டப்பந்தை ஓங்கி வீசினா நெத்தி பேந்து போயிடாதா, முட்டி பேந்து போயிடாதா, கீழே விட மாட்டாளா? எத்தனை நடந்திருக்கு, எத்தனை பேர் 2 மாதம் 3 மாதம் படுக்கையில் படுத்துட்டு இருந்திருக்கா, உடனே அந்த ஆட்டம் வேண்டான்னு சொல்லிட்டாளன்னு. அதனால் எத்தனை பேருக்கு நன்மை இருக்குது, எவ்வளவு பேர் ஆனந்தமாக பார்த்துக்கிறோம். அப்போ ஒரு விளையாட்டின் போது சில கட்டங்கள் இருக்கிறாப்பில் இருந்தாலும் அதனால் நீடித்த இன்பம் இருக்கும், பார்க்குற எல்லாருக்கும் திருப்தி தானே. பகவான் விளையாட்டுக்காகத்தான் பண்ணுறார். ஆனால் இந்த விளையாட்டை எதுக்காக விளையாடுறாருனால், நாம் ஒத்தொத்தரும் மோட்சம் போகணுங்கிறதுக்காக. இவன் திரும்ப திரும்ப பிறக்காவிட்டால் எப்படி கர்மயோகம் பண்ணுறது, ஞான யோகம் பண்ணுறது, பக்தி யோகம் பண்ணுறது? இதில் ஏதானு ஒன்று செஞ்சால் தானே மோட்சத்துக்கு போக முடியும். பிரளய காலத்தில் பிரம்மத்தோட பிரம்மமாக நாம் ஒட்டின்னு இருந்துட்டு அறிவே இல்லாமல் தவிச்சிருந்தோம்னால், பிறக்கவே இல்லைன்னா எப்படி கர்ம ஜான பக்தி யோகம், அந்த யோகங்களையே பண்ணலைன்னா எப்படி நம்மால் மோட்சத்துக்கு போக முடியும்? அப்போ மாறி மாறி பிறந்து கொண்டே இருப்போம். பகவான் விளையாட்டுக்காக படைக்கிறார், தான் ஆனந்தப்படுகிறார். ஆனால் நம்முடைய துக்கத்தில் அவர் ஆனந்தப்படலை. ஒத்தொத்தரும் மோட்சம் அடையணுங்கிறதுக்காக படைத்து இவர்கள் மோட்சமடைவதை வைத்து ஆனந்தப்படுகிறார். ஆனால் மோட்சமடையறதுக்காக நாம் படைக்கப்பட்டாலும் அதை புரிந்து கொள்ளாமல் கண்ட கண்ட வழிக்கு போய் துக்கப்படுறதா நினச்சுனுட்டோம். பகவான் சம்சாரத்தை படைத்தது, நமக்கு ஜென்மம் கொடுத்தது மோட்சத்துக்கு போகணும், ஞானம் பெற்றுக்கணும், பக்தி பெறணுங்கிறதுக்காக. ஆனால் கிடைச்ச சரீரத்தை வச்சுன்னு தான் தப்பாக உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சுவாமி எனக்கு படகு கொடுத்தார், கங்கையை தாண்டி அக்கறைக்கு போகணும்னுட்டு. எனக்கு ஓட்ட தெரியாமல் நான் அலையலடித்து போய் பிராணனை விட்டால் கொடுத்த சுவாமியை குற்றம் சொல்ல முடியாது. ஒருத்தர் கத்தி கொடுத்தார், பழத்தை நறுக்கி நன்னா சாப்பிடுங்கன்னுட்டு, நான் கத்தியை வச்சுன்னு கையை வெட்டிண்டேன்னால் கொடுத்தவரை குற்றம் சொல்ல முடியாது. அதே போல் பிரம்மம் லோகத்தை படைக்கிறார்னா எதற்காக? நம்ம ஒத்தொத்தரும் பக்தி யோகத்தை சரணாகதி அனுஷ்டித்து மோட்சம் அடையணுங்கிறதுக்காக. அது ஒரு நல்ல ஆனந்தமான விளையாட்டு தானே. மாறி மாறி பிறந்து துன்பப்பட்டுருக்கிற ஒருத்தர் இந்த துன்பச்சூழல்லேருந்து நின்று மோட்சத்துக்கு போவார்னு சொன்னால் அது நல்ல பயன். அந்த பயனையே தன் விளையாட்டை ஆனந்தமாக கொண்டால் இதில் எந்த குற்றமுமே கிடையாது. ஆனால் நான் துக்கப்படுறேனேன்னு சொன்னால் துக்கப்பட வேண்டிய தேவை இல்லையே, தாராளமாக ஆனந்தப்படலாம். வாழ்க்கையில் நம்ம ஆனந்தப்படுறதுக்கு எத்தனையோ வழிமுறைகளை பகவான் சொல்லி கொடுத்துட்டார். எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு இன்னும் நான் துக்கப்படுறேன் துக்கப்படுறேன்னு சொல்லியிருந்தா ரொம்ப பதட்டமாக இருக்குது, என்னமோ மனசெல்லாம் ஒரே பயமாக இருக்குது, என்ன பண்ணலாம்னு கேட்டால் ஒரு 2-3 அடிப்படை கேள்வி கேட்டு பாருங்க. உங்களுக்கு வேறு நாளைக்கு கூட சாப்பாட்டு வசதி இல்லாமல் வறுமையில் வாடுகிறீர்களா இல்லைன்னுடுவா? ஏதானு பெரிய மனக்குழப்பத்திலோ மனச்சண்டையிலோ கணவன் மனைவிக்குள்ளோ அப்பா அம்மாவுக்குள்ளோ பிள்ளைக்குள்ளோ பெரிய சண்டையா இல்லைன்னுடுவா? தீராத வியாதியா இல்லைன்னுடுறோம். இந்த 3 இல்லைன்னு பதில் வந்துவிட்டால் அப்புறம் ஆனந்தப்படுறேன்னு தான் ஒரு மனுஷன் சொல்லிண்டாகணுமே தவிர, இதை தவிர நான் துக்கப்படுறேன்னுட்டு சின்ன சின்னத்துக்கெல்லாம் சொல்ல ஆரம்பித்தால் அப்போ நம்ம சந்தோஷமே இல்லாத வாழ்ந்துட்டுருக்கோன்னு அர்த்தம். உடம்புங்கிறது வராது இருக்காது, ஏதோ ஒரு உடம்பு வரத்தான் போகிறது போத்தான் போகிறது. வந்ததுன்னா படுத்துக்க போகிறோம், இல்லைன்னா ஓடியாட போகிறோம், தொண்டை ஒழுங்காக இருந்தால் பேச போகிறோம், இல்லைன்னா நிறுத்திட போகிறோம்.
அந்த மாதிரி கொஞ்சம் சுலபமாக எடுத்துன்னு போனால் தான் வாழ்க்கை ஓடுமே தவிர, இதுக்கு மேலே எல்லாத்தையுமே ரொம்ப பதட்டமாக எடுத்துட்டு இது இப்படி ஆகிடுமோ அது எப்படி ஆகிடுமோ அது அப்படி ஆகிடுமோன்னு நினைக்கக்கூடாது. அப்போ பகவான் நாம் வாழறதுக்கு ஆனந்தமாக வாழறதுக்கு நிறைய வழிமுறைகளை கொடுத்துருக்கார். இருப்பதை கொண்டு கொஞ்சமேனும் திருப்தி ஏற்பட்டுவிட்டால் வாழ்க்கையில் ஆனந்தம் கிட்டும். எது கிடைத்தாலும் திருப்தி ஏற்படாமல் இருந்தால் ஆனந்தம் கிடைக்காது. அப்போ லோகத்திலேயே நம்மால் ஆனந்தமாக வாழ முடியும், இந்த வாழ்க்கையிலே பக்தியோகத்தை செய்ய முடியும், மோட்சத்துக்கு போக முடியும். இதை இவன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் பகவான் ஜெகத்தை சிருஷ்டிக்கிறார். அவர் முதல்லையே சங்கல்பம் எடுத்துக்கிறார், ஹந்தாக மிமாஸ்திஸ்ரோ தேவதாக அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாகரவாணி. என்னோடதோ பிரளய காலத்தில் உலகமத்தனையும் ஒட்டின்ருக்கு, சூக்ஷ்மமான ரூபத்தில் நம்ம ஒத்தொத்தரும் பிரம்மத்தோடு ஒட்டின்ருப்போம். இதை போல் அஜித்து பண்டங்களும் ஒட்டின்ருக்கும். ஆத்மாக்கள் கோட்டானு கோடி பேர், இவர்களெல்லாம் சித்து அறிவிருக்கும் அவர்கள். ஆத்மா அல்லாத இது இத்தனை பொருட்கள் இருக்கே, இது கோட்டானு கூடி அது அத்தனை அஜித்து. இது மொத்தத்துக்கும் இருக்கிற பெயரும் உருவமும் அழிஞ்சு போடும். இதைத்தான் நாமரூபங்கள் இல்லாமல் போதல்னு சொல்வார்கள். பிரளயம் வந்துடுத்து பாருங்க, அந்த சமயத்தில் இது மொத்த கட்டடமோ அதுவோ பேரோ உருவமோ ஒன்றும் இருக்காது. மொத்தமே அஜித் சமஷ்டின்னு அதுக்கு சாஸ்திரம் பேர் கொடுக்குறது. சமஷ்டின்னா ஒன்றான ஒரு தன்மை, அஜித் சமஷ்டின்னா ஜடப்பொருட்களின் ஒன்றான தன்மை. இது போய் பிரம்மத்தோடே ஒட்டி கொண்டு விடும். அதே போல் அஜடப்பொருட்கள் ஆத்மாக்கள் அத்தனை பேருக்கும் ஜீவசமஷ்டின்னு பேர். ஒன்றுத்துக்கு அஜித் சமஷ்டின்னு பெயர், மற்றொன்றுத்துக்கு ஜீவசமஷ்டின்னு பெயர். இதுவும் ஒரே மொத்தமாக போய் பிரம்மத்தோடு ஒட்டி நொடுக்கும். இப்போ வச்சுங்க, ஒருவேளை பெருமானுடைய வலது தொடையில் அஜித் சமஷ்டி அத்தனையும் ஒட்டி கொண்டு, இடது தொடையில் ஜீவசமஷ்டி அத்தனையும் ஒட்டி கொண்டு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டின்னு இருக்கிறத பகவான் பார்க்குறார். இவனுக்கு எவ்வளவு ஞானம் உண்டு, எவ்வளவு ஆனந்தப்பட வேண்டியவர், மோட்சத்துக்கு வர வேண்டியவர், பாசுரம் சொல்ல வேண்டியவர், வேதத்தை கற்றுக்க வேண்டியவர், நாலு பேருக்கு தானம் கொடுக்க வேண்டியவர், தர்மம் பண்ண வேண்டியவர், ஒன்றுமே இல்லாமல் இந்த கல்லு போல கட்டை போல இவரும் ஓட்டின்னு இருக்காரே, இதை எத்தனை நாள் இப்படியே பார்த்து கொண்டு இருக்க. அஜித் அபிசேஷிதான்னு பிரளய சீமணி பராசர பட்டர் சாதிக்கிறார். அஜித்துக்கும் ஜீவனுக்கும் வித்தியாசம் தெரியாமல் பிரளய சாகரத்தில் நாம் எல்லாரும் கிடந்தோம், பிரம்மத்தோடு ஒட்டி கொண்டு இருந்தோம். அஜித்துக்கும் ஜீவனுக்கும் வித்தியாசம் தெரியாது இருக்கலாமா? இது புத்தகம், இது ஏதோ இது காகிதம், அடியேன் ஜீவன். இந்த ஜீவனுக்கும் காகிதத்துக்கும் வித்தியாசம் தெரியாத போயிட்டா? இப்போ 7 நாள் ரிஷிகளை பற்றி கேட்டு, 18 நாள் கீதையை பற்றி கேட்குறீள். சுவாமி கிளம்புறார், கீதோபன்யாசம் பண்ணவர் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறார். அப்போது வழியேற்ற வந்தவாள்லாம் பக்கத்தில் நின்று சிரிச்சு வேடிக்கையாக பேசியிருந்தா. அந்த சுவாமி தேவையில்லாத ஒரு கேள்வி கேட்டார், நான் 18 நாள் கீதை சொன்னேனே நன்னா புரிஞ்சுது இல்லையா என்று கேட்டார். அப்போ வந்திருந்த ஒருத்தர் தரையை தட்டி காமிச்சார், இதுக்கு எவ்வளவு புரிஞ்சுதோ அவ்வளவு தான் எனக்கும் புரிஞ்சுது, உமக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நீர் சொல்லியிருந்தீர், ஆனால் எனக்கு ஒன்றும் ரொம்ப புரியலை. அந்த சுவாமி சட்டுன்னு பதில் சொன்னார், அதுக்கு புரியாதது தப்பில்லையே, அது ஜடப்பொருள். நீ ஜீவாத்மாவாக இருந்துட்டு உனக்கு புரியலேன்னு சொல்கிறையே, அறிவிருந்து புரியாமல் போனால்தான் ஆபத்து. அறிவே அச்சப்பொருள் புரியாமல் போகிறது தப்பில்லை. நம்ம பிள்ளைக்கு புத்தி மட்டுன்னு வச்சுங்க, அவள் எப்போவுமே 35-40 வாங்கி அப்படி அடுத்தடுத்த வகுப்புக்கு தேர்ந்து போடுவான், அவனை ரொம்ப அப்பா அம்மா சொல்லவே மாட்டான். ஆனால் நன்ன 80 வாங்குகிறான், 95 வாங்கிறதுக்கு சக்தி இருக்குது, இன்னும் கொஞ்சம் பிரயத்தனப்பட்டால் 95-98 வாங்கிவிடலாம். அந்த அதிகப்படி முயற்சி எடுக்காமல் சுற்றி விட்டு படிக்காமல் 80 வாங்கிட்டு வரான் பாருங்கோ, அந்த பிள்ளையத்தான் பெற்றோர் நன்னாக பிடிச்சிப்பா. உனக்கு சக்தி இருக்கே, இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்தால் பண்ணிவிடலாமே. அப்போ அவர் சொல்லுவார், 40 வாங்குறவனை நீ ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறியே, நான் 80 வாங்குறேன்னு கேட்குறேன், ஒன்றை தான் கேட்க முடியும். நம்மக்கிட்ட வேலை செய்கிறவா சில பேர் இருப்பா, எந்த வேலை கொடுத்தாலும் தப்பாக செய்கிறவா பல பேர் இருப்பா, தப்பாக வேலை செய்கிறவாள்கிட்ட வேலையே போகாது. ஆனால் யாரானு ஒருத்தர் நன்னா பண்ணி காமிச்சிட்டாள்னு வச்சுங்க, திரும்ப திரும்ப அவர்கிட்டயே கொடுப்பா. இதுக்காகவே பல பேர் நன்னா பண்ணி காமிக்கிறதே இல்லை. ஏன்னா நம்ம பண்ண போய் இவர் திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட வேலையை கொடுத்துருந்தார்னா அப்போ ஏதோ ஒன்றுத்துக்கு சக்தி இருக்குது, அந்த சக்தியை பார்த்து மேற்கொண்டு வளர்த்துக்க முடியும். ஆனால் அப்படி பண்ணாமல் ஆறு தவிச்சிருக்காளோ அதைத்தானே சொல்லுவோம். அதனால தான் அந்த உபன்யாசகர்கிட்ட சொன்னார், இந்த தரைக்கு புரியாதது தப்பு இல்லைப்பா, ஆனால் உனக்கு புரியா போனது தான் தப்பு. இதே விஷயத்தை இப்போ பகவானிடத்தில் யோசிச்சு பாருங்க, இந்த பக்கத்தில் ஜீவ சமூகம் ஒட்டின்னு இருக்கு, இந்த பக்கத்தில் அஜித் சமட்டி ஒட்டின்னு இருக்கு. இந்த அஜித்துக்கு சமமாக தான் இந்த ஜீவனும் துன்பப்படுறார். அவருக்கு சிரிக்கவும் தெரியலே, அழவும் தெரியலே, இருக்கோம் நான்கிறது கூட புரியல. அந்த அளவுக்கு மொத்த பிரளயத்துக்குள்ளே ஆழ்ந்து போயிட்டார். இப்படி இருக்கிற சமயத்தில் பகவான் திருவுள்ள ரொம்ப வருத்தப்படாதா, ச ஏகாக்கீன ரமேத, இத்தனை ஜீவர்களும் முக்தர்களாகலாமே. பெருமான் திரும்பி பார்க்குறார், ஸ்ரீதேவி நாச்சியார், பூதேவி நீலாதேவி நாச்சியார், நித்தசூரிகள், ஆதிசேஷன், விஸ்வக்சேனன், அனந்தன், கருடன் எல்லாரும்,
ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் மொத்த பேரும் வைகுந்தத்தில் அவர் ஆனந்தமாக இருந்துட்டு போக வேண்டிதானே. ஆனால் மனசு அதில் பகவானுக்கு போக மாட்டேங்கிறது. இதோ அஜித்துக்கு சமமாக தான் யாருன்னே தெரியாமல் ஒரு கோட்டி கிடக்கிறதே, அதுவும் நம்மோட சேர்ந்தால் தானே நமக்கு ஆனந்தமாக இருக்கும். அதே போல் பகவானுக்கும் எத்தனை நித்தியசூரிகள் இருந்தாலும் முக்தாத்மாக்கள் இருந்தாலும் இன்னும் கீழே அஜித்துக்கு சமமாக இத்தனை பேர் துன்பப்படுறாளே, அவர்களும் நம்போடு வந்து சேர்ந்து விடலாம் இல்லையா. ராமாயணத்தில் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். ராமன் காட்டுக்கு போய் எடுத்து சீதை உள்ளாள், பரதன் சத்ருகுணன் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், ராமனும் லக்ஷ்மணனும் அப்படி பேசின்னு இருக்கா. அப்போ சட்டுன்னு ராமனுக்கு ஒரே வருத்தமாக போச்சு. எப்போ தான் பரதனோட சேரப்போறேனோ, எப்போ சத்ருகுனோட சேரப்போறேனோ. கதான்பகம் சமேஷ்யாமி பரதேன மகாத்மனா சத்ருகுனேனச்ச வீரேன துவயாச்ச ரகுநந்தன. ஏ ரகுநந்தன, எப்போ பரதனோட சேருவேனோ, எப்போ சத்ருகுனோட சேருவேனோ. இது வரைக்கும் ராமன் நல்லா அழுதுன்னு வந்தார். கடைசியில் சொன்னார், துவயாச்ச ரகுநந்தன லக்ஷ்மணா உன்னோட எப்போ சேருவேனோ. லக்ஷ்மணனுக்கு சந்தேகமாக போச்சு, மற்ற ரெண்டு பேரும் இங்கே இல்லை, ராமன் சொன்னார் வாஸ்தவம், நான் தான் கூடவே இருக்கேனே, ஏன் உன்னோடு எப்போ சேருவேணும்னு கேட்குறார். அவர்கள் ரெண்டு பேரோடையும் சேரப்பெறாத போது லக்ஷ்மணன் கூட இருந்தாலும் இல்லாததுக்கு சமம். லக்ஷ்மணன் கூட இருந்தால் கூட ராமன் மனசு திருப்தியே படாதான், ஏன்னா அவா ரெண்டு பேரும் கூட இல்லையோ இல்லையோ. ஒரு தாயாருக்கு அனைவரும் கூட இருந்தால் தானே திருப்தி. அதை போல் வைகுந்தத்தில் உள்ள பகவானுக்கு திருப்தி ஏற்படலை. திரும்ப திரும்ப நினைக்கிறார், ஏன் இந்த ஜீவர்கள் அத்தனை பேரும் நம்ம வந்து அடைஞ்சுடலாமே, ஏன் வராமல் துன்பம் கொடுக்கிறார்கள்னு நினைக்கிறார். அப்போ தான் சரி மறுபடியும் படைப்போம். இந்த ஜெகத்தை படைக்க ஆரம்பிக்கிறது எதற்காகப்போ, அஜித்துக்கு சமமாக இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கு ஞானம் கொடுக்கணும், சரீரம் கொடுக்கணும், அவ பக்தி யோகத்தை செய்ய வேண்டும், அது கொண்டு மோட்சம் வரணுங்கிறதுக்காக பெருமாள் முயற்சி எடுக்கிறார். பிள்ளை லோகாச்சாரியர்னு மகாச்சாரியர் அந்த சுவாமி சிவஜன பூஷணம்னு கிரந்தம் எழுதியிருக்கார். அதில் சொல்கிறார், திருபாத்விபூதியிலே பரிபூர்ண அனுபவம் நடவா நிற்க உண்ட துருக்காட்டாதே, தேசாந்தர்கதனான புத்திரன் பக்கலிலே பிதிருஹதயம் கிடக்குமா போலே, சம்சாரிகள் பக்கலிலே திருவுள்ளம் குடிபோய். எங்கோ பெருமான் வைகுந்தத்தில் இருக்கார், திருப்தியாக இருக்கிறத விட்டுட்டு கீழே இருக்கிற சம்சாரிகளிடத்திலேயே உள்ளம் போய் இவர்களோட எப்படி கலக்கலாம், எப்படி பிறக்க வைக்கலாம், என்ன சொல்லி கொடுக்கலாம், அவளை எப்படி நம்மக்கிட்ட அழைச்சின்னு வரலான்னு யோசித்து முதல்ல ஜெகத்தை சிருஷ்டிக்கிறார். ஜெகத் சிருஷ்டி நடந்தது. சிருஷ்டிச்சுட்டா எல்லாரும் கர்மஜான பக்தி யோகம் பண்ணிவிடுவாளன்னு, பிறந்த உடனே புஸ்தகமே இல்லாட்டா எப்படி பக்தி யோகம் தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு தான் வேதங்களை கொடுக்கிறார். வேதம் இருந்தால் தான் நல்லது தீயது தெரிஞ்சுக்க முடியும், அப்போ தான் பக்தி எப்படி பண்ணுறதுன்னே புரிஞ்சுக்க முடியும், இன்னென்னத்தை செய்யலாம் இன்னென்னத்தை செய்யக்கூடாது. இதுதான் வேதங்களுடைய வேலை. வேதம் சொல்லி கொடுக்கறது, இதம் குரு இதம் மாகார்ஷி, இந்த காரியத்தை செய் இந்த காரியங்களை செய்யாதே. இதைத்தான் கிருத்தியம் அகிருத்தியம்னு பிரித்து சொல்லுவார்கள். கிருத்தியம்னா செய்ய தகுந்தவை, அகிருத்தியம்னா செய்ய தகாதவை. அதை படிச்சுனுட்டு இனிமேல் மக்கள்லாம் நன்னா வாழ்ந்துக்கிட்டோம் பெருமாள் அப்படின்னு ஆசைப்படுறார். ஆனால் அதுவும் சட்டுன்னு நிறைவேறிவிடலை. யானான்னு ஒருத்தர் பண்ணி காட்டினா தான் சுவாமி எங்களுக்கு பண்ண தெரியும். புஸ்தகத்தை மட்டும் கொடுத்துட்டு நாங்கள் வாங்கி வாசித்தோம்னா, புஸ்தகத்தில் பார்த்து சமையல்கலை புஸ்தகத்தை பார்த்து பண்ணுறவா எத்தனை பேர் சாப்பிட முடிகிறதா சொல்லுங்கள். யாரான ஒருத்தர் நமக்கு இப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தா தானே, இல்லைன்னா அது ஏதோ இழுப்பு சட்டியை வச்சோம் பாத்திரத்தை வச்சோம் புஸ்தகத்தில் போட்டிருக்கிறபடியெல்லாம் பண்ணியிருப்போம். ஆனால் அவள் ஏதான திரவமாக ஒன்று பண்ண சொல்லியிருப்பா, இது கடினமாக பாத்திரத்தையே விட்டு வராமல் ஒரு பொருளில் முடிஞ்சு போடும். ஆனால் கடைசியில் மட்டும் அலங்கரித்து பரிமாறவன் போட்டுடுவான். அதனால் புஸ்தகத்தில் இருக்கிறத படிச்சுட்டு பண்ண போனோம்னா இதுதான் நிலைமை. வேத புஸ்தகத்தை பார்த்து நேராக பண்ண போனோம்னால் நடவாது. தர்மஜ சமயா பிரமாணம் வேதாச்சான்னு ஒரு ஆச்சரியமான பிரமாணம். தர்மஜ சமயா, யார் வேதத்தை நன்கு கற்று உணர்ந்திருக்கிறானோ அவன் முன்மாதிரியாக இருந்து பண்ணி காட்டினா தான் நம்மால் பின்பற்ற முடியும். பகவான் பார்த்தார், சரி ரிஷிகளை படைப்போம், வேதங்களை எல்லாம் ஆறானொத்தர் படிச்சுட்டு அர்த்தங்களை நன்னா கிரகிச்சிருந்து அதன்படி வாழ்ந்து காட்ட வேண்டாமா. அதுக்காக ரிஷிகளை படைத்தார், முனிவர்களை படைத்தார், யதிகளை படைத்தார். இவர்கள் பலர். சுமாராக எத்தனை பேர் இருப்பா ரிஷிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோமே, ஏழு நாள் இருக்கே. ரிஷி கதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தானே இருக்குது, ஏழு நாளில் என்ன கதை சொல்ல. ஆழ்வாராச்சாரர்கள் கதைன்னா குரு பரம்பரைன்னு பெரிய புஸ்தகம் வச்சுருக்கோம். ரிஷிகள் கதைன்னா என்ன சொல்லலாம்னா, மொத்தம் 48,000 ரிஷிகள் இருந்திருக்கா, ஒத்தரில் ரெண்டு பேர் இல்லை, 48,000 ரிஷிகள் முனிவர்கள். அதில் நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு 10-15 ரிஷிகளுடைய கதையை பார்த்தா கூட ஏழு நாள் ஓடிப்படும். அவர்களுடைய கதையிலே நிறைய சரித்திரங்கள், நிறைய கருத்துகள், அவர்களுடைய உபதேசத்திலேருந்து நிறையா தெரிஞ்சுக்கணும். இவா ஒத்தொத்தருமே மக்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்தவர்கள். ரிஷிகளையும் கொடுத்துட்டார், வேதங்களையும் கொடுத்துட்டார். வேதத்தை நன்கு அத்தியனம் பண்ணவர்கள் தான் ரிஷிகள். ரிஷிகளுக்கு மொத்தம் 6 வேலைகள் உண்டு. 1, 2, 2, 2, மொத்தம் 6 வேலை. இந்த 2 வேலை, இந்த 2 வேலை, அந்த 2 வேலை.
முதல் ரெண்டு அத்தியனம் அத்தியாபனம், வேதங்களை நன்கு கற்றல் அத்தியனம் செய்தல். அத்தியாபனம் அதை மற்ற பேருக்கு சொல்லி கொடுத்தல், வேதத்தை அத்தியனம் பண்ணுதல் மற்ற பேருக்கு சொல்லி கொடுத்தல். யஜனம் யாஜனம், யாகங்களை செய்தல் யாகங்களை செய்வித்தல். ஒரு யஜமானனுக்கு யாகத்தை பண்ணி வைக்க முடியும், தானே யாகத்தை பண்ணுறதுக்கும் முடியும். ஆக காட்டில் வாழ்ந்த ரிஷிகளெல்லாம் யாகம் பண்ணுவா, யாகம் பண்ணி வைப்பார், வேதத்தை அத்தியனம் பண்ணுவா, வேதத்தை அத்தியாபனம் பண்ணி வைப்பார்கள். அப்புறம் தானம் பிரதிகிரகம், தாங்களும் தானம் கொடுக்கலாம், இன்னொருத்தரிடத்திலிருந்து தானம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஆறு செயல்களும் புரிபவர்களாகவே ரிஷிகள் வாழ்ந்தார்கள். 48,000 பேர் ரிஷிகள். ரிஷிகள்ங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன், முனின்னா என்னன்னு பார்ப்போம். ஏன்னா அடிக்கடி இந்த சொற்களை நம்ம மாற்றி மாற்றி பிரயோகப்படுத்துகிறோம். வால்மீகி முனிவர்னு சொல்கிறதும் உண்டு, வால்மீகி ரிஷின்னு சொல்கிறதும் உண்டு, வசிட்ட முனிவர்னு சொல்கிறதும் உண்டு, வசிட்ட ரிஷின்னு சொல்கிறதும் உண்டு. ரிஷின்னா என்ன, முனின்னா என்ன? இது தவிர இப்போ சம்பிரதாயத்திலே யத்தின்னு சொல்கிறோம் இல்லையோ, இப்போ ராமானுஜருக்கு யதிராஜர்னு தான் திருநாமம். எத்தனையோ யதிகள் சன்னியாசிகள் வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்கள்லாம் எதுக்காக அவதாரம் பண்ணியிருக்கார்? அப்போ ரிஷிகள் அவதாரம், அதற்கு பிற்பாடு முனிவர்களார், யதிகளார். இது எதுக்காக இப்போ பிறந்தார்கள்னு பார்த்துட்டோம். வேதத்தை பகவான் நமக்கு புஸ்தகமாக கொடுத்தார், ஆனால் அதை படித்து நம்மால் நடந்துக்க முடியல, நமக்கு நடத்தி காட்டுறதுக்காகத்தான் ரிஷிகள் அவதரித்தார்கள். இந்த இடத்துல ஒரு ஜாகிரதை வார்த்தை, ராமன் அவதரித்து நடத்தி காட்டினதையும் நம்ம பார்த்துருக்கோம், கண்ணன் அவதரித்து நடத்தி காட்டினதையும் பார்த்துருக்கோம். ரெண்டையும் அப்படியே நேர்மையாக எடுத்துனோட முடியுமா சொல்லுங்கள். ராமாவதாரத்தை எத்தனை படித்தாலும் சந்தேகத்துக்கு இடமே இல்லை, எந்த குழந்தைகள்ட்டையும் கொடுக்கலாம், நீங்கள் பாட்டுக்கு நல்லா படிங்க, ராமன் நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கோன்னுலாம். ஆனால் கிருஷ்ணாவதார கதையை ஒரு குழந்தைகிட்ட கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே படிச்சுங்கோ அப்படியே நடந்துங்கோன்னா 4வது நிமிஷம் சந்தேகம் வந்துடும். அவர் பொய் சொன்னாராமே நானும் சொல்லட்டுமா, அவர் திருடினாராமே நான் திருடட்டுமா, வயசான பிற்பாடு 16,100 பேரை கல்யாணம் பண்ணிட்டாராமே நானும் பண்ணிக்கட்டுமா. ஆக கண்ணனுடைய கதையை நேரம் கொடுக்க முடியல பாருங்க. அதுக்குன்னு சில விரோதி பரிகாரம், விரோதி பரிகாரம்னா மேலெழுந்த வாரியாக பார்த்தால் முரண்பட்டு சமுதாய நீதிக்கு புறம்பாக சில செயல்கள் இருக்கும், ஆனால் அதில் உண்மையாக சமுதாய நீதிக்கு புறம்பாக கிடையாது. நாம் அதை புரிந்து கொண்டு இதுதான் இதுக்கு அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுடணும். प्रसीद प्रसीद प्रियं वेंकटेश प्रयच्छ प्रयच्छ।